நியூஸ் கிளிக் இணைய செய்தி நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் காவல்துறை சோதனை நடைபெற்று வரும் நிலையில் அதற்கான பின்னணி என்ன என்பதை பார்க்கலாம். டெல்லியைச் சேர்ந்த இணைய செய்தி நிறுவனமான நியூஸ் கிளிக் சட்டவிரோதமாக வெளிநாடுகளிலிருந்து பணம் பெற்று செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை கடந்த 2021 செப்டம்பர் மாதம் நியூஸ் கிளிக் நிறுவனத்தில் சோதனை நடத்தியது. நியூஸ் கிளிக் நிறுவனம் அதன் செய்தி ஆசிரியர் பிரபீர் பர்கேஸ்தா மீது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க டெல்லி உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருந்தது. கடந்த ஆகஸ்ட் மாதம் அமெரிக்க நாளிதழான நியூயார்க் டைம்ஸ் நியூஸ் கிளிக் நிறுவனத்திற்கு சீனாவிடமிருந்து நிதி வருவதாக செய்தி வெளியிட்டது. சீன ஆதரவாளரான அமெரிக்காவைச் சேர்ந்த தொழிலதிபர் நெவில் சிங்கம் தொடர்புடைய நிறுவனங்களிடமிருந்து நியூஸ் கிளிக் நிறுவனம் 38 கோடி ரூபாய் நிதி உதவி பெற்றதாகவும் நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருந்த செய்தியில் கூறப்பட்டிருந்தது. இதையடுத்தே நியூஸ் கிளிக் நிறுவனத்தின் மீதான விசாரணையை அமலாக்கத்துறை தீவிரப்படுத்தியது. நியூஸ் கிளிக் நிறுவனத்தின் செய்தி ஆசிரியர் பிரபீர் பர்கயஸ்தாவிற்கு சொந்தமான 4.5 கோடி ரூபாய் மதிப்பிலான வீடு, வங்கியிலிருந்த 41 லட்சம் ரூபாய் நிரந்தர வைப்புத் தொகையும் அமலாக்கத்துறையால் முடக்கப்பட்டுள்ளது. நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட செய்தியின் அடிப்படையில் நியூஸ் கிளிக் நிறுவனத்தின் மீது யுஏபிஏ, ஐபிசி 153A, 120B ஆகிய பிரிவுகளின் கீழ் டெல்லி காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. தற்போது டெல்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவு புதிய வழக்கை பதிந்து விசாரணையை தொடங்கியுள்ளது.